நம்ம கவனிங்க, ரிப்போர்ட் ரைட்டிங், அறிக்கை எழுதுறது. ரிப்போர்ட் ரைட்டிங்ல என்னன்னா, ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், இப்ப நடக்காது, ஏற்கனவே நடந்திருக்கும், ஏற்கனவே நடந்து முடிந்த நிகழ்ச்சியை பத்தி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றது. புரியுதுங்களா? அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் வந்தாங்க, எப்ப தோங்கினாங்க, எப்படி நடந்தது, நிகழ்ச்சி எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத எடுக்கிறதா, அதை பத்தி வந்து ஒரு அறிக்கையா எழுதுறது தான் ரிப்போர்ட் ரைட்டிங். இது வந்து ஓரளவுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து ஈஸியா ஃபுல் மார்க் ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கலாங்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன். நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கு வேற ஒரு ஐட்டம் இருக்கு. இது ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து எழுதுனீங்கன்னா இதுக்கும் நிச்சயமா வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் ரைட்டிங்னா அறிக்கை எழுதுறது. ரிப்போர்ட் ரைட்டிங் தலைப்பு கொடுத்துருந்தோம். இந்த க்வெஸ்சன் பேப்பர்ல வந்து எந்த நாளை பத்தி நீங்க இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்றது க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கும். உதாரணத்துக்கு சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தின விழா, டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தின விழா, இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தின விழா, ரிபப்ளிக் டே, குடியரசு தின விழா, அந்த மாதிரி எந்த நாள் சம்பந்தப்பட்டது, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியை பத்தி இருந்தாலும் அதை பத்தி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத, ஏற்கனவே நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, அதை பத்தி ஒரு அறிக்கையை நாம தாக்கல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேஷ் டே, க்வெஸ்சன் பேப்பர்ல உனக்கு என்ன நாள் கொடுத்துருக்காங்களோ அந்த நாளை இங்க போட்டு சில்ட்ரன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, ஓகேங்களா, என்ன என்ன நாளை இங்க கொடுக்குறாங்களோ அந்த நாளை க்வெஸ்சன் பேப்பர் வந்து எடுத்து இங்க போட்டு டே போடணும். அதனால்தான் டேஷ். என்ன கேள்வி கேட்டாலும், என்ன விதமான கேள்வி கேட்டாலும் மோஸ்ட்லி இதை அப்படியே எழுதிடலாம். அதுக்காக தான் இதை கொடுக்குறது. நாளை மட்டும் மாத்திக்கணும், ஓகேங்களா. த ஈவென்ட் பிகன் வித் தி பிரேயர் சாங், த ஈவென்ட் பிகன் வித் த பிரேயர் சாங். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க, கடந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. பிகின்னா துவங்கிறது, பிகன்னா துவங்கியது, தொடங்கியது. ஈவென்ட் நிகழ்ச்சி, த ஈவென்ட் பிகன் வித் நான் உடன், எப்பவும் வித் த பிரேயர் சாங். எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் முதல்ல வந்து நம்ம ஸ்கூலே காலையில தொடங்கும் போது பிரேயர் சாங்கோடு தான் தொடங்கும். அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சி, அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி தொடங்குதுன்னா தொடங்கும் போது பிரேயர் சாங்கோடு தான், அந்த பிரார்த்தனை பாடலோட தான் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியுமே தொடங்கும். த ஈவென்ட் பிகன் வித் த பிரேயர் சாங். செகண்ட், சயின்ஸ் டீச்சர் கேவ் தி வெல்கம் அட்ரஸ். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறிவியல் ஆசிரியராக இருக்கலாம், ஆங்கில ஆசிரியராக இருக்கலாம், இல்லை எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க வந்து அந்த ஒரு டீச்சர் இல்ல ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து என்ன பண்றாங்க, வெல்கம் அட்ரஸ். வந்தவங்களையும் வந்தவங்களை வரவேற்கணும், வாங்க அப்படின்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களை வரவேற்கிறாங்க. அதனால சயின்ஸ் டீச்சர் கேவ், கிவ்னா கொடுக்கிறார், கேவ்னா கொடுத்தார், த வெல்கம் அட்ரஸ், வரவேற்பு உரை. வரவேற்பு உரையை இங்கிலீஷ் டீச்சர் கொடுத்தாங்க, தமிழ் டீச்சர் கொடுத்தாங்க, இல்ல ஸ்கூல் பீப்புள், பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்கூலோட லீடர் வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, ஸ்கூலில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதுறதுக்கு இதை பயன்படுத்தும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சயின்ஸ் டீச்சர்னு போடுறோம், நம்மளுடைய சயின்ஸ் டீச்சர் கேவ் தி வெல்கம் அட்ரஸ், வந்தவங்களெல்லாம் வரவேற்றது யார்னா அறிவியல் ஆசிரியர். ஈவென்ட், ஈவென்ட்னா நிகழ்ச்சி, செலிப்ரேட்டட் இன் எ கிராண்ட் மேனர். நிகழ்ச்சி எப்படி நடந்தது, ரொம்ப சிம்பிளாக நடந்ததா, ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னா, முடிந்த நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னா, even celebrated simple past tense in a grand manner. நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னா, எந்த முறையில் நடந்ததுன்னா, சிறப்பான முறையில். இதுனா இதுமா, சிறப்பான முறையில், ஒரு சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடந்தது. even celebrated in a grand manner. அடுத்து நிகழ்ச்சி எப்படி நடந்ததுன்னா சிறப்பா நடந்தது. அடுத்தது வந்து word of thanks, நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சது, நன்றி உரை சொல்லணும், ஓகேங்களா. இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லலாம், இல்லை வேற எந்த சப்ஜெக்ட் டீச்சர்னா சொல்லலாம், இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க பேரை போட்டு அவங்க வோட் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி உரையை தெரிவிச்சாங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நாம பயன்படுத்திருக்கிறது இங்கிலீஷ் டீச்சர் கேவ், கொடுத்தார், த வோட் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி உரை. வந்தவர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பங்கேற்ற அனைவர்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நாங்கள் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது யார், இங்கிலீஷ் டீச்சர் கேவ் தி வோட் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி உரையை சொன்னது யாருன்னா இங்கிலீஷ் டீச்சர். அதுக்கடுத்தது நிகழ்ச்சி முடியும் போது எப்பவுமே வந்து நேஷனல் ஆண்டத்தோடு தான் முடியும், ஓகேங்களா. த ஈவெண்ட், ஈவெண்ட்னா நிகழ்ச்சி, நடந்த நிகழ்ச்சி. இங்கே ஈவெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், ப்ரோக்ராம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். சப்போஸ்
பொங்கல் சம்பந்தப்பட்டது, தீபாவளி சம்பந்தப்பட்டது நீங்க கொண்டாடுனீங்கன்னா ஃபெஸ்டிவல்னு போடணும். ஓகேங்களா? ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம், ஈவெண்ட்னு சொல்லலாம். ஈவெண்ட்னு சொல்லலாம், ப்ரோக்ராம் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா? த ஈவெண்ட் எண்டர், எண்டுனா முடியறது, எண்டர்னா முடிந்தது, சிம்பிள் பாசிட்டிவ். த ஈவெண்ட் எண்டர் வித் த நேஷனல் ஆந்தம், தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி முடிவுற்றது. ஓகேங்களா? ரிப்போர்ட் ரைட்டிங்னா என்னன்னா, ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியை பத்தி நாம ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. ஜெனரலா பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ரிப்போர்ட்னா இது, நான் உங்க மிஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறேன், டீச்சர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ரிப்போர்ட்னா நம்ம எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா, ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்களை பத்தி சொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட்ங்கிறத பயன்படுத்தணும். புரியுதா? ஒருத்தர் தப்பு பண்ணா இரு டீச்சர் கிட்ட சொல்றேன், எச்எம் கிட்ட சொல்றேன், மேடம் கிட்ட சொல்றோம். ஆக்சுவலா ரிப்போர்ட்னா ஏதோ தப்பு பண்ணா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மாதிரி பயன்படுத்தணும் இதனால. ஆனா உண்மையிலேயே ரிப்போர்ட்னா அறிக்கையை தாக்கல் செய்யணும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எதனாலும் என்ன நிகழ்ச்சி நடந்தோ, எப்படி நடந்தோ, ரிப்போர்ட் ரைட்டிங் நடத்திட்டேன், இப்போ ரிப்போர்ட்டுங்கிற வார்த்தைக்காக சொல்றேன். என்ன நிகழ்ச்சி நடந்தோ, எப்படி நடந்தோ, அதை பத்தி அப்படியே அறிக்கையை கொடுக்கறதுனா அதான் ரிப்போர்ட். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ரேங்க் கார்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ரஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ரிப்போர்ட் கார்டும் பயன்படுத்துவாங்க ஸ்கூல்ல. ரிப்போர்ட்னா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருப்ப, அப்போ அந்த ரிப்போர்ட் கார்டுனா வந்து உனக்கு பனிஷ் பண்றதுக்காக கொடுக்கறது அப்படி கிடையாது. அறிக்கை உன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு சமர்ப்பிக்கிறது, நீ எந்த அளவுக்கு சிறப்பா படிச்சிருக்க, எந்த அளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கன்றது உன்னை பத்திய ஒரு ரிப்போர்ட்டை, ஒரு அறிக்கையை உன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு, உன்னுடைய பெற்றோர்களிடத்துல சமர்ப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரிப்போர்ட். ஓகேங்களா? ரிப்போர்ட்னா நிகழ்ச்சியில் நடந்த ரிப்போர்ட் ரைட்டிங், நாம ஏதோ நிகழ்ச்சியில் நடந்த குறையை பத்தி சொல்றாங்களே அப்படி கிடையாது. நிகழ்ச்சி என்ன நடந்ததோ அதை பத்தி சமர்ப்பிக்கிறது தான், அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறது தான் ரிப்போர்ட் ரைட்டிங். ஓகேங்களா? ஜெனரலா பாத்தீங்கன்னா எந்த டே எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் ப்ரேயர் சாங்கோட தான் ஆரம்பிக்கும். வந்தவங்களை வந்து வரவேற்கிறது நம்மளுடைய தமிழர் பண்பாடு, ஒவ்வொருத்தருடைய பண்பாடுனால்தான் பேசிக் அந்த அடிப்படையில வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறோம். நிகழ்ச்சியை நடத்துறோம், நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பா நடந்ததுன்னு. அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து நன்றி உரை தெரிவிக்கிறோம், நன்றி உரை கொடுக்குறோம். நிகழ்ச்சி முடியும் போது எப்பவுமே தேசிய கீதத்தோட தான் முடியும், புரியுதுங்களா? நேஷனல் ஆந்தம் ஒரு 5 points இருக்கும். இந்த 5 points நீங்க அப்படியே எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 5 marks கண்டிப்பா வரும். என்ன டவுட் இருக்குங்களா? தேங்க்யூ.